Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன இந்திரா, புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு போல. அப்படி என்னங்க புக்ஸ், கொடுங்க பாப்போம். என்னங்க இப்படி கிழிச்சு வச்சிருக்கீங்க? என்னச்சுங்க, ஏன் அழுகுறீங்க? அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பா வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க. இனிமே நீ எப்படி படிப்பன்னு சொல்லி புக்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு போயிட்டாரு. முதல்ல அழாதீங்க, முகத்தை இப்படி வைக்காதீங்க. நீங்க ஒரு லட்சியவாதிங்க. அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் புதுசா உங்களுக்கு. எல்லாத்தையும் மீறி தானே படிக்கிறீங்க, இப்படி கண் கலங்கலாமா? புக்ஸ் தானங்க கிழிச்சு போட்டாரு, வேற புக்ஸ் வாங்கிக்கலாம். என்ன ஒரு 5000 வருமா? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கல்ல, இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். என் அப்பா கிழிச்சது இந்த புக்கை மட்டும் இல்ல, என்னோட மனசு, ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே தான். இப்போ இத திரும்பவும் என் கைக்கு கொண்டு வரதுக்கு நான் திரும்ப ரொம்ப போராடணும். அப்பாவோட சப்போர்ட் இல்லாத பொண்ணுங்களுக்கு தான் இதோட வலி புரியும். இவ்வளவு நாளா என் அக்காக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை யாருக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சனும், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் திரும்பவும் முயற்சி பண்ணும்போது அது என் அப்பாக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். நீங்க பாருங்க, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்னு சொல்லுவேன், நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்து மேல ஆசை வச்சிருந்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களை தேடி வருங்க ஒரு நாள். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க கூடாது. இத பாருங்க இந்திரா, இப்ப உங்க முன்னாடி இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு, உங்க அப்பாவுக்கு பயந்து இந்த ஐஎஸ் கனவை விட்டு கொடுத்துருங்க. இல்லையா, எல்லா தடையும் மீறி ஐஏஎஸ் ஆகுது. இந்திரா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாளைக்கு உங்களை தெரிய ஐஏஎஸ் புக் வருங்க, அது என் பொறுப்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.